தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப் ஐ மீன் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் எக்ஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதற்கப்புறம் ஏலியன்ஸ் இந்த வார்த்தை வந்து அதிகமாக பேசப்படுது. அதற்கு ஒரு காரணம் வந்து இஸ்ரேலோட எக்ஸ் டிஃபென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸோட சீஃப் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்து வந்துட்டாங்க, காண்டாக்டில் தான் இருக்காங்க ஹியூமன்ஸோட, குறிப்பாக அமெரிக்கன்ஸோட நல்ல காண்டாக்டில் இருக்காங்க. நம்ம எக்ஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட தெரியும் இந்த விஷயம், இதை வந்து மனிதர்கள்கிட்ட சொல்லலாம்னு அவர் இருந்தார். பட் ஏலியன்ஸ் வந்து அதை சொல்ல வேண்டாம், நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சிட்டா மனிதர்கள் வந்து நிறைய பேர் ஒரு விதமாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, அதற்காக சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையை வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த ட்விட்டரில் பார்த்தா நிறைய பேர் கிண்டல் பண்ணிலாம் சொல்லியிருந்தாங்க. கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் யோசிங்க. ஏன்னா இந்த காணொலியில் வந்து முழுக்க நான் சயின்ஸை தாங்க சொல்ல போகிறேன். என்னென்னா, நாம் எல்லாம் எது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம கண்ணால் பார்க்கறது மட்டும் தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் வெறும் கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் உண்மையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கண்ணால் பார்க்காத பல விஷயங்கள் வந்து, அதாவது உண்மை விஷயங்கள் வந்து இருக்குது இந்த உலகத்தில், அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போ கண்ணால் பார்க்கறதுனா 3 டைமென்ஷன்னு சொல்லுவாங்க. ஒன்று லென்த்து, ஒன்று விட்த்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்துனு சொல்லுவாங்க. அது இந்த 3 டைமென்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்கறது. 3 டைமென்ஷனாக தமிழில் சொல்லணும்னா முப்பரிமாணம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தமிழ் வார்த்தை தெரியல, முப்பரிமாணம் 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளால் போயிட்டு வர முடியாது. ஸோ அதான் இருக்கிற ஒரு டைம் ட்ராவல் இருக்கிற ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம இந்த ஏலியன் தியரிக்கு வருவோம். நான் இப்போ சொன்ன இல்லையா, இந்த டைமென்ஷன் 3 டைமென்ஷன் வெறும் இந்த 3 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது நம்ம கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கண்ணால் பார்க்காத சில விஷயங்களும் இருக்குது. அதாவது டைமென்ஷன் அப்படிங்கிறது இந்த தியரி சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு. இது வந்து நான் டோட்டலாக சொல்கிறது ஃபுல்லாக ஃபிசிக்ஸுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஃபிசிக்ஸ்னால் சயின்ஸில் ஸ்ட்ரிங் தியரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்லீஸ்ட் 10 to 11 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க 26-30 டைமென்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம பார்க்குறது வெறும் 3 தான், பார்க்காத பல டைமென்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ 10 to 11 டைமென்ஷன்ஸ்னால் எவ்வளவு, அரவுண்ட் ஒரு 7 டைமென்ஷன் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அந்த 7 டைமென்ஷனை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, அப்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லலாமே, ஏலியன்ஸ் கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா ஏலியன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம்னா, ஏலியன்னா ஒரு ஃபிசிக்கலாக ஒரு உருவம் இருக்கும், அதாவது மனுஷன் மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு தலை வந்து ரொம்ப கூராக இருக்கும், கண்ணு பெருசாக இருக்கும். அதெல்லாம் சும்மா ஏலியன்னா எக்ஸாக்டாக அந்த ஷேப்பில் தான் இருப்பாங்க. ஏன் ஏலியன்ஸுக்கு ஷேப் இருக்கா அப்படிங்கிறது கூட இப்போவும் யாருக்குமே தெரியாது. பட் நாமளே ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இமேஜினேஷனாக ஏலியன்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நாம் வந்திருக்கோம். பட் அந்த கான்செப்ட் உண்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன், ஈவன் தெர் ஆர் சம் பாசிபிலிட்டிஸ், இந்த உலகத்திலேயே ஏலியன்ஸ் வந்து நம்ம கூட வாழலாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு நான் தான் சொன்னால 3 டைமென்ஷன் தான் பார்க்குறோம். ஒருவேளை இதை விட அதிகமான டைமென்ஷனில் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஏலியன்ஸ், நம்ம கூட இருக்கிற ஏலியன்ஸ் கூட பார்க்கலாம். இது வந்து பொதுவாக நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிறது வந்து ரொம்பவே எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணும், பட் அப்படி கிடையாது. இது வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கூட எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பூமியிலே, இந்த ப்ரெசென்ட் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியிலே நம்ம கூடையும் ஏலியன்ஸும் சேர்ந்து வாழலாம். பட் அவங்கள வந்து நம்மளால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட கண்ணால், இது வந்து மனிதர்களால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பார்க்க முடியும். பட் இதுக்கு மேலே பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து சூப்பர் நேச்சுரல்னு சொல்லுவாங்க, இல்லை நாம் சொல்கிற இல்லையா கடவுள் இல்லாத விஷயத்தெல்லாம் பார்க்குறாருன்னு, அதை வந்து நாம சொல்றோம். ஏன்னா நம்மளை ஒரு நார்மல் ஹியூமனால இவ்வளவுதான் முடியும், சரியா? இது வந்து ஏலியன்ஸை பத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஏலியன்ஸ்னால் இன்னொரு பிளானெட்டில் தான் இருப்பாங்களா, அதாவது செவ்வாய் கிரகம் மாதிரியான ஒரு பிளானெட்டில் தான் இருப்பாங்களா, வேற ஒரு பிளானெட்லேருந்து வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க அதே நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி மாதிரி இதே மாதிரியான ஒரு பிளானெட்டில் கூட நம்ம பிளானெட்டில் கூட இருக்கலாம். ஏன், ஈவன் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் கூட ஏதாவது ஒரு பிளானெட் இருக்கலாம். பட் அந்த பிளானெட்டை வந்து நாம் ஸ்டில் அன்டிஸ்கவர் பண்ணாமல் கூட இருக்கலாம், அந்த பிளானெட்டில் ஏலியன்ஸ் வந்து இருக்கலாம், சரிங்களா? அதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இது வந்து நடந்த ஒரு உதாரணம். நம்ம வந்து நிலாவுக்கு மனுஷனை அனுப்பியாச்சு, ஐ மீன் அமெரிக்கா வந்து அனுப்பிட்டாங்க, அங்கே போய் நிலாவில் மனுஷன் காலடி எடுத்து வச்சுட்டான்னு கூட சொன்னாங்க. பட் ஆனால் நிலாவில் தண்ணி இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கல. அரௌண்ட் ஒரு 30-40 இயர்ஸ், 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து சந்திராயன் அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஸ்டில் தெர் ஆர் மெனி அன்டிஸ்கவர்ட் திங்ஸ். ஈவன் நீங்கள் அந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா, பூமியில் எல்லா இடமும் மனுஷன் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்காத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம சயின்ஸை நான் சொல்கிறேனே, சயின்ஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய போகணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க அட்வான்ஸ்மெண்ட் லெவல் வந்து அதாவது வானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒருவேளை அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டெலாம் எக்ஸ்ப்ளோர் ஆகிற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளும் வந்து இந்த ஏலியன்ஸை வந்து பார்க்கலாம்,
சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லாங்க, இது வந்து ரூமரு இல்லை காசிப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்கள கூட ஏலியனோட வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள தான் ஏலியன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியும் என்னால். அதாவது என்னென்னா, இப்போது இல்லாதவங்கள நாம் என்ன சொல்லுவோம், அதாவது கோஸ்ட் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ஆன்மா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை பற்றி கூட நான் இன்னொரு காணொலி பேசுகிறேன். அவங்களெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா, ஸோ அவங்களையும் ஏலியனோடையும் கம்பேர் பண்ணிலாம் சில சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் சில பேர் வந்து எழுதியிருக்காங்க சரியா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டில் டிஸ்கவர் அன்டிஸ்கவர் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனோட சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஏரியா 51 நிவேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா 51 வந்து நிறைய சயின்டிஸ்ட் அங்கே ஒர்க் பண்ண நிறைய பர்சனாலிட்டிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து ஏலியன்ஸ் பற்றின ரிசர்ச் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஏலியன்ஸோட பாடியை வச்சு பைசெக்மெண்ட் பண்ணி, அதாவது ஏலியன்ஸோட பாடினா உடம்பு, அதை வந்து பைசெக்மெண்ட்னா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறதான் அதோட மீனிங். ஸோ அதோட வந்து அந்த மாதிரி பைசெக்மெண்ட்லாம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா ஏலியன்ஸோட ஹியூமன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஸ்டில் நாட் ப்ரூவன் சரியா, அது ப்ரூவனாக இல்லை. பட் ஒருத்தர் வந்து பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா பொய் சொன்னாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இருக்குது, அதாவது அன்டிஸ்கவர்ட் திங்ஸ், அன்னோன் திங்ஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்கும் ப்ளஸ் பொய்யும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை சரியா. உங்களுடைய பார்வை ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து மற்றொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.